காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலையின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த சிக்னல் இரும்பு தூண் அடியோடு பெயர்ந்து விழுந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மிகுந்த அச்சத்துடனேயே வாகனத்தை இயக்கி செல்வதாக மக்கள் கூறுகின்றனர். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் சாலையில் விழுந்துள்ள சிக்னல் தூணை விரைந்து அகற்ற வேண்டும். ஈரோட்டில் தீபாவளி சீட்டு நடத்தி லட்சக்கணக்கில் பணம் மோசடி செய்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமறைவாக இருந்த கலா என்ற பெண்ணின் கணவர் செல்வராஜை மடக்கி பிடித்த காவல்துறையினர் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் அவரது மனைவியை கைது செய்துள்ளனர். கிருஷ்ணம்பாளையம் கக்கன் பகுதியில் வசித்து வந்த தம்பதி செல்வராஜ் கலா அப்பகுதியைச் சேர்ந்த பெண்களிடம் தீபாவளி வாரச்சீட்டு நடத்தி சுமார் 25 லட்சம் ரூபாய் வரை பணம் மோசடி செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் குடோனில் வைக்கப்பட்ட 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொங்கல் தொகுப்புகளை திருடிய நபர்கள் கைது செய்யப்பட்டனர். வடக்கு தாலுகா அலுவலகத்திற்கு சொந்தமான குடோன் ஒன்றில் வரும் 2024 ஆண்டுக்கான பொங்கல் பண்டிகைக்கு தேவையான இலவச வேட்டி சேலைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அதிகாரிகள் குடோனில் சோதனை செய்தபோது 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12,500 எண்ணிக்கையிலான வேட்டிகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டபோது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவைத்துறை கள உதவியாளராக பணிபுரிந்த சரவணன் என்பவர் உதவியோடு திருட்டில் ஈடுபட்ட சுல்தான் அலாவுதீன், சாவுல் ஹமீத், இப்ராஹிம் ஷா மற்றும் குமரன் மணிகண்டன் ஆகிய 6 நபர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இவர்களிடமிருந்து 12,500 வேட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் மழையை எதிர்கொள்வது தொடர்பாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதில் ஏரிகளின் கரையை பலப்படுத்துதல், கட்டுப்பாட்டு அறை அமைத்தல், நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளுதல் போன்றவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் தடையற்ற குடிநீர் மற்றும் மின்சாரம் வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும், மழைநீர் தேங்கும் இடங்களில் உடனடியாக நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தஞ்சையில் தானம் செய்யப்படும் உடல் உறுப்புகளை அதிவிரைவாக உரிய இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்காக குறைந்த இடையுடைய ட்ரோன் சாதனம் அறிமுகம் செய்யப்பட்டது. அதில் தட்பவெப்பத்தை ஒரே சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய 3D பிரிண்டட் வசதியுடைய பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதில் GPS சாதனமும் இணைக்கப்பட்டுள்ளதால் உடல் உறுப்புகளுடன் கூடிய இந்த ட்ரோன் பெட்டி எங்கு பறக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். மேலும் தொடர்புடைய மருத்துவமனைக்கு நேரடியாக செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கல் சூளையில் 2 ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த குழந்தைகள் உட்பட 4 நபர்கள் மீட்கப்பட்டனர். பைரப்பள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் நாகராஜ் என்பவருக்கு சொந்தமான செங்கல் சூளைகளில் கொத்தடிமைகளாக சிலர் பணியாற்றி வருவதாக வருவாய் கோட்டாட்சியருக்கு கிடைத்த தகவல் கிடைத்தது. அதன் பேரில் விரைந்து சென்ற அதிகாரிகள் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த வேலூர் குப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவியான சதீஷ், சங்கீதா மற்றும் இவர்களது 2 குழந்தைகள் உட்பட 4 பேரை மீட்டனர். அரியலூரில் வீரமாமுனிவரின் 344வது ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இலாக்குறிச்சியில் உள்ள புனித அடைக்கல மாதா திருத்தலத்தில் உள்ள வீரமாமுனிவர் சிலைக்கு பள்ளி மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருமானூர் அருகே உள்ள இலாக்குறிச்சியில் 1716ஆம் ஆண்டு வருகை தந்த வீரமாமுனிவர் இங்குள்ள புனித அடைக்கல மாதா திருத்தலத்தை அமைத்துள்ளார். திருச்சியில் 33வது மாநில அளவிலான ரோலர் ஹாக்கி போட்டியில் 5 மாவட்டங்களிலிருந்து வீரர்கள் பங்கேற்றனர். வடுகப்பட்டியில் 33வது மாநில அளவிலான இன்லைன் மற்றும் ரோலர் ஹாக்கி போட்டிகள் நடைபெற்று வருகிறது. 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் போட்டிகளில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 5 மாவட்டங்களைச் சேர்ந்த ஜூனியர், சீனியர் பங்கேற்றுள்ளனர். எந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அணிகள் மொத்தமாக புள்ளிகள் அதிகம் பெற்றுள்ளனவோ அவர்கள் சாம்பியன்ஷிப் கோப்பையை வெல்வார்கள். டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான ரோலர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்கும் வீரர்களை தேர்வு செய்யும் பணியும் நடைபெறுகிறது. பாட்டு பாடி நடவு பணியில் ஈடுபட்டனர். அதோடு வயல்வெளிகளில் உள்ள புழு பூச்சிகளை உண்பதற்காக பறவை இனங்கள் வயல்வெளியில் அமர்ந்து மீண்டும் பறந்து செல்லும் காட்சி வெகுவாக கவரும் வண்ணம் உள்ளது.
மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் மழைநீர் தேங்குவது குறித்து நடவடிக்கை எடுக்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தர்ணாவில் ஈடுபட்டார். சந்தை பகுதியில் மழைநீர் தேங்குவதால் அப்பகுதிக்கு சென்று வருபவர்கள் பாதிக்கப்படுவதோடு நூலகம் சென்று வரும் மாணாக்கரும் சிரமப்படுவதாக அவர் தெரிவித்தார். நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. அப்புறப்படுத்த வேண்டும், அந்த பகுதியை சீரமைக்க வேண்டும் என்று நூலக மாணவர்களும் அந்த நூலக பணியாளரும் சேர்ந்து நாங்களும் சேர்ந்து இங்கே கோரிக்கை மனு வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை மனுவின் அடிப்படையில் விரைவில் அதை நாங்கள் நிறைவேற்றிக் கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். இருப்பினும் இது காலதாமதமானால் நாங்கள் இது சம்பந்தமாக மீண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகிட தயாராக இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வீடுகளை வாடகை எடுப்பவர்கள் குற்றப்பின்னணி கொண்டவர்களா என்பதை ஆராய்ந்து வாடகைக்கு வீடுகளை கொடுக்க வேண்டும் என திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாமிநாதன் தெரிவித்தார். பல்லடம் அருகே கள்ளக்கிணறு பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய சோதனை சாவடியை திறந்து வைத்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அப்பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் அங்கு புதிய சோதனை சாவடி அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை குறைந்ததால் தமிழக எல்லையான பலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 11,000 கனஅடியாக குறைந்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படுகின்ற தண்ணீர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 2,000 கனஅடி மட்டுமே நீர்வரத்து இருந்து வந்தது. கடந்த சில நாட்களாக தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. வினாடிக்கு 2,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து அதிகரித்து 5,000-8,000 கனஅடி என்று படிப்படியாக உயர்ந்து வந்தது. தொடர்ந்து நேற்று மாலை வினாடிக்கு 8,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 14,000 கனஅடியாக அதிகரித்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் தற்பொழுது காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைய தொடங்கியுள்ளது. இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 11,000 கனஅடியாக குறைந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை கடந்த 5 நாட்களில் 20 காசுகள் விலை உயர்ந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5.40 ரூபாய் காசுகளிலிருந்து 5 காசுகள் விலை உயர்ந்து 5.45 ரூபாய் காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த 6 தேதி முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5.25 ரூபாய் காசுகளிலிருந்து 5 காசுகள் விலை உயர்ந்து 5.30 ரூபாய் காசுகளுக்கு விற்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 7-8 தேதிகளும் தலா 5 காசுகள் விலை உயர்ந்த நிலையில் இன்று மேலும் 5 காசுகள் விலை உயர்ந்து 5.45 ரூபாய் காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த 5 நாட்களில் முட்டை விலை 20 காசுகள் விலை உயர்ந்து வருவதாக கூறும் பண்ணையாளர்கள் வட இந்தியாவில் முட்டை விற்பனை அதிகரித்தும் விலை உயர்ந்தும் வரும் நிலையில் தமிழகம் கேரளாவிலும் விற்பனை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது என்றனர். இதனால் முட்டை தேவை அதிகரித்துள்ளதால் விலை உயர்த்தப்படுவதாகவும் வரும் நாட்களில் முட்டை விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பிரதோஷம் மற்றும் அம்மாவாசைக்கு செல்ல வழங்கப்பட்ட 5 நாட்கள் அனுமதி ரத்து செய்யப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் கனமழை காரணமாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள வழுக்குப்பாறை, மாங்கனி ஓடை, சங்கிலிப்பாறை ஓடை உள்ளிட்ட ஓடைகளில் கடந்த 7 தேதி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தற்போது வெள்ளம் குறைந்திருந்தாலும் தொடர் மழை காரணமாக பக்தர்கள் செல்லும் வழியில் தற்போது தண்ணீர் அதிக அளவில் சென்று கொண்டிருக்கிறது. எனவே பாதுகாப்பு கருதி பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் செல்வதற்கு நாளை முதல் 14 தேதி வரை 5 நாட்கள் வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த நவம்பர் 20 மற்றும் 21 தேதிகளில் செயற்கை மழை பெய்ய வைக்கப்படும் என்று சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார். டெல்லியில் காற்றின் தரம் மிக மோசம் என்கின்ற நிலையில் நீடிப்பதால் அதை கட்டுப்படுத்த டெல்லி அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. வாகன எண்களின் ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க அடிப்படையில் இயக்க அனுமதிப்பது குறித்தும் பரிசீலிக்கப்படுகிறது. மேலும் மாசை குறைக்க செயற்கை மழையை பெய்யச் செய்வது குறித்து கான்பூர் IIT விஞ்ஞானிகளுடன் அமைச்சர் கோபால் ராய் பேச்சுவார்த்தை நடத்தினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேக விதைப்பு சாத்தியம் என்றும் வருகிற 20 மற்றும் 21 தேதிகளில் செயற்கை மழையை முயற்சித்து பார்க்க திட்டமிட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பான விரிவான அறிக்கையை IIT கான்பூர் தரப்பிலிருந்து டெல்லி அரசுக்கு அனுப்ப இருப்பதாகவும்
அதை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருப்பதாகவும் கோபால் ராய் கூறினார். டெல்லியை சுற்றியுள்ள மாநிலங்களில் பயிர்கழிவுகளை விவசாயிகள் எரிப்பதால் ஏற்படும் புகை காற்று மாசில் மூன்றில் ஒரு பங்கு வகிப்பதாக தெரியவந்துள்ளது.